இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவர் விஜித்த கேரத் இலங்கை காப்புறுதி கூட்டு கவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அவர் தனது கடமைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்க இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பத்தொன்பதாம் நாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களினால் இலங்கை காப்புறுதி கூட்டுதாமணத்தின் தலைவராக விஜித்த கேரத் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார் இலங்கை காப்புறுதி கூட்டு தாமணத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஜகத் வெள்ளவத்த அண்மையில் நீக்கப்பட்டார் இந்த நிலையிலேயே விஜித்த கேரத் குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது